Hi students, welcome to 05. Next problem, example 5.31. என்ன கேட்டிருப்பாரு? Find the slope of line. ஒரு slope find பண்ணனும்னா which is parallel to இந்த line. இந்த லைனுக்கு parallel உள்ள ஒரு slope. அதே போல செகண்ட் ப்ராப்ளம், அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர், இந்த இக்வேஷனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கணும்னா. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாரு, எழுதுறோம். முதல்ல ஸ்லோப், ஸ்லோப் ஆஃப் என்னது 3x minus 7y equal to 1 3 by 7 3 by 7. அப்போ ஆனா parallel slope பண்ண இந்த லைனுக்கு parallelனா slope change ஆகாது. Slopes are equal. Therefore required slope. இப்போ இதெல்லாம் போதும். Required slope equal. அதுதான் answer. 3 by 7. Second problem. முதல்ல slope எடுக்கும். Slope of line. எது 2x minus 3y plus 8 is equal to 0. Slope m is equal to minus coefficient of x 2 by coefficient of y minus 3. Minus minus cancel ஆகும்போது 2 by 3. அது என்ன சொல்றது? ஸ்லோப்பு நம்ம ரிக்வயர்டு ஸ்லோப்பு பெர்பெண்டிகுலர். அப்ப ரிக்வயர்டு ஸ்லோப் என்ன? மைனஸ் 1/m. ஏன் மைனஸ் 1/m போடுறேன்? இந்த லைன் நமக்கு தேவையான ஸ்லோப்பு இந்த லைனுக்கு எட்டு இருமா பெர்பெண்டிகுலர். ஸோ மைனஸ் 1/m. இப்போ மைனஸ் 1/m இது m, மைனஸ் 1/m வரி 2/3. ஸோ மைனஸ் ரெசிப்ரோக்கல் 3/2. டவுட் இருக்கா? புரியுதாமா? இது ஸ்லோப்பு நமக்கு இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ மைனஸ் 1/m, மைனஸ் 1/m வேல்யூ எழுது 2/3. சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் 3/2. ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.